அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் விலாக். ஸோ ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடியே மெஹந்திலாம் போட்டுக்கிட்டாச்சு. பெருநாள் நைட்டே ஊதெல்லாம் போட்டு வச்சிட்டேன். மார்னிங் நம்ம எழுந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீலிங். இந்த பக்கூர் பார்த்தீங்கன்னா அல் ஹரமைனில் வாங்கினேன், நல்ல வாசம் இருக்குது. ஒன்று இல்லாட்டா ரெண்டு ஸ்டிக் வச்சாலே போதும். அன்றைக்கி மார்னிங் நாங்கள் சீக்கிரமே எல்லோரும் தொழுதுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி என்னென்ன ரெசிபி செஞ்சுருந்தேன்னா, அடையும் கறி குழம்பும், அப்புறம் மஞ்சள் பால் கறி குழம்பு, கறியில் ரெண்டு வெரைட்டியாக குழம்பு வச்சுருந்தேன். அப்புறம் கறி பொரிச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வட்டலப்பம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் செஞ்சுருந்த எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் கருப்பட்டி வட்டலப்பத்தோட ரெசிபி இதோடு இன்க்ளூட் பண்ணுறேன். கருப்பட்டி வெட்டலப்பத்தோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழக்கரையில் பெரும்பாலும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இது தான். கறிக்குழம்பு கிரேவியும் செஞ்சுட்டு அப்புறம் மஞ்சப்பால் கறியும் செஞ்சுருந்தேன். மஞ்சப்பால் கிரேவி எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசியார செஞ்சதே பயங்கர ஹெவியாயிருச்சு, நான் ரொம்ப லைட்டாக தான் பண்ணேன். லஞ்சுக்கு ப்ளைன் ரைஸ் தான் வச்சேன். அடுத்த நாள் தான் மட்டன் பிரியாணி செஞ்சேன். ஈத் அன்னைக்கு என்னோட சாரீ பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ, பிளாக்ல சில்வர் ஜரி கொடுத்தது. நல்ல பிங்க் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. பல்லுவும் கூட ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக நிறைய சில்வர் ஜரி தான் ஃபேஷனாக இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் வெளியே போகிறதுக்காக ரெடி பண்ணோம். இதுதான் என்னோடய அபாயா, ப்ளூ கலரில் சில்வர் லேஸ் கொடுத்த மாதிரி. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டு ஃப்ரில் கொடுத்துருக்குது. அன்னைக்கு ஈவினிங் ஃபெஸ்டிவல் சிட்டி போயிருந்தோம். துபாயில் ஜூலை ஆகஸ்டில் நல்ல சம்மர், நல்ல வெயிலாக இருக்கும். அதனால் ஷாப்பிங் சென்டர் மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு தான் இங்கே எல்லோரும் விரும்புவாங்க. நிறைய கூட்டம். இப்போ தான் பேக் டு நார்மல் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குது. அன்றைக்கி ஈதுடைய நாளுங்கிறதுனால எல்லாருமே நியூ ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நியூ அபாயா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டோர் ஜாரா கிட்ஸ் கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இங்கே உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே கலெக்ஷன்லாம் எல்லா ஷாப்லேயுமே நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது, சேல் போயிட்டுருக்குது, 25-50% வரைக்கும் இருக்குது. த கப்டா அப்படிங்கிற ஷாப்லேயும் நல்ல பாகிஸ்தானி சல்வார்ஸ், ரொம்ப நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு.
இங்கே 300 உள்ள சல்வார்லாம் நல்லா 150 இருந்துச்சு. அதே மாதிரி டாப்ஸ்லாம் 60 dirhams நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. அபாயாவுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஷால்லாம் 25 dirhamsக்கெலாம் இருந்துச்சு. நல்ல நல்ல ஷால் இருந்தது. இந்த கிரே கலர் நான் ஒன்று எடுத்தேன். ஐக்கியா போகணுங்கிற ஐடியாவில் தான் நான் அங்கே போயிருந்தேன். 25-50% சேல் போயிட்டுருக்குது அங்கேயும். பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நல்ல ரஷ் இருந்துச்சு. முக்கியமாக நம்ம தமிழ் பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கீழக்கரை ஸ்பெஷல் ரெசிபி கருப்பட்டி வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 2 பீஸ் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக தட்டி எடுத்துக்கிறேங்க. மூணு பாக்ஸ் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவுனது. இதை தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிறணும். தண்ணி ஊற்றாமல் பால் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 tablespoon அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 tablespoon தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கிறோங்க. இந்த அளவு தேங்காயில் 1.5 cup அளவு பால் எனக்கு கிடைச்சிது. இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 9 முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு சரியாக இருந்துச்சு. எல்லா முட்டையும் உடைச்சி தேங்காய் பாலோட சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு கருப்பட்டியும் இதில் சேர்த்துடலாம். கருப்பட்டியை நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக தட்டிக்கிறேங்க. அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு. இதோட 2 spoon சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த சீனி சேர்க்க வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சியில் 10 முந்திரி பருப்பு, 1 tablespoon பொரிகடலை இதை சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பவுடர் பண்ணதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கையால் அப்படி இல்லைன்னா இது மாதிரி முட்டை கலக்கியால் கலக்கி எடுங்க. மிக்சியில் அடிச்சிட வேணாம், அதோட டேஸ்ட்டே மாறிடும். கையாலேயே இது மாதிரி பொறுமையாக கலக்கி எடுங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் கலக்கிட்டே இருக்கணும். கருப்பட்டி நம்ம சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் அது கரையாது. இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துட்டேன். இதை இப்போது வட்டலப்பம் செய்யக்கூடிய பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கிறதுனால ஏதாவது தூசி இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகி வந்துடும். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதில் இது மாதிரி ஏதாவது ஹாட் பிளேட் இருந்தால் அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது கூட தேவையில்லை. நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இந்த வட்டலப்பம் வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய பாத்திரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது பாயில் ஆகி வர்றதுக்கு ஒரு 40-50 minutes எடுக்கும். 40 minutesல நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேங்க. கீழே வரைக்கும் நல்லா வெந்திருக்குதான்னு பார்க்குறதுக்கு லேசாக கத்தியை விட்டு செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக யம்மியான கருப்பட்டி வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. கருப்பட்டிக்கு பதிலாக சுகர் யூஸ் பண்ணியும் வட்டலப்பம் செய்யலாம். அதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு 2 hoursக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்ல ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட கருத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னும் நிறைய கீழக்கற ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.